புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு போட்டியின்றி தேர்வு. நாளை முறைப்படி பதவியேற்பார் என சட்டப்பேரவை செயலர் முனுசாமி அறிவிப்பு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 6 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை. அனைத்து சன்னதிகளிலும் ஆகம விதிப்படி பூஜைகள் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. கடலூரில் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்ட நெல் கொள்முதல் நிலையம். 1 மாதமாக 10,000 நெல் மூட்டைகளுடன் காத்திருப்பதாக விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடியில் தனியார் சோலார் நிறுவனத்தின் மின் தேவைக்காக வெட்டப்படும் மரங்கள். கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டனம் தெரிவித்த பொதுமக்கள். கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரி செய்ய வசதி படைத்தவர்களுக்கு சிறப்பு சலுகை. பணக்காரர் ஏழை என பாகுபாடு காட்டுவதாக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பாம்பன் பாலத்தை கடக்க வந்த 2 படகுகள் தரை தட்டின. நீரோட்டம் குறைவான சமயங்களில் படகுகள் தரை தட்டுவதால் அந்த பகுதியை தூர்வார மீனவர்கள் கோரிக்கை. கரும்பு விலையை குவிண்டாளுக்கு ₹290 அதிகரித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 5 கோடி விவசாயிகள் பயனடைவர் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்கள் இ விசா மூலம் மட்டுமே இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து 9 மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் விரிவான ஆலோசனை நடத்தி முடித்துள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே குறித்த சர்ச்சை பேச்சால் கைதாகி ஜாமீனில் விடுதலையான மத்திய அமைச்சர் நாராயண் ராணே வரும் 2ஆம் தேதி நாசிக் காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. திருப்பதி கோவில் தரிசனத்துக்காக இணையதளத்தில் நடைபெற்ற முன்பதிவில் 10 நிமிடங்களில் 2.40 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ளன. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால்தான் நடிகர் விவேக் மரணமடைந்ததாக கூறி சமூக ஆர்வலர் அளித்த புகார் மனுவை தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அமெரிக்க படைகள் வெளியேறுவது தாலிபான்களின் ஒத்துழைப்பை பொறுத்தே அமையும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் ராணுவ பயிற்சி பள்ளியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 அதிகாரிகள் உயிரிழந்தனர். அமெரிக்க உளவு பிரிவு இயக்குநர் வில்லியம் ஜேபன்ஸ் ஆப்கானிஸ்தான் சென்று தாலிபான் தலைவர் அப்துல் கனி பரதரை ரகசியமாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. கடந்த மே 7ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு இன்று மதியம் 12 மணி வரை அதற்கான மனு பெறுவதற்கு காலம் நிர்ணயிக்கப்பட்டது.
காலை என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு துணை சபாநாயகர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் துணை சபாநாயகர் பதவிக்கு ராஜவேலு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவை செயலாளர் முனுசாமி, துணை சபாநாயகராக ராஜவேலு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான முறையான அறிவிப்பை சட்டப்பேரவை தலைவர் நாளை கூடும் பேரவையில் முறைப்படி அறிவிப்பார் எனவும், அதைத் தொடர்ந்து துணை சபாநாயகராக ராஜவேலு பதவி ஏற்பார் எனவும் தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு கோவில்களில் முக்கிய பூஜைகள் அனைத்தும் மக்களின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்தர்கள் இன்றி நடைபெற்று வருகின்றன. தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதை கருத்தில் கொண்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்கள் அதிகம் கூடும் நாட்களில் தரிசனத்தை ரத்து செய்து கோவில் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே ஆடி மாதத்தில் 8 நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி ரத்து செய்யப்பட்ட நிலையில் வருகின்ற 27, 28, 29 மற்றும் செப்டம்பர் 3, 4, 5 தேதிகளில் 6 நாட்களும் பக்தர்கள் திருக்கோவிலில் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆயினும் அனைத்து சந்நிதிகளிலும் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு பூஜைகள் வழக்கம்போல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்த ஓ கீரனூர் கிராமத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த கொள்முதல் நிலையத்தால் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த காரையூர், அரியாராவி, பூவனூர், நந்திமங்கலம் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லை விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் குறுவை சாகுபடிக்கான அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை கீரனூர் கிராமத்தில் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளனர். மனுவை பரிசீலித்த அதிகாரிகள் கீரனூர் கிராமத்தில் தற்காலிக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் என்று கூறியதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் 1 மாத காலமாக 10,000 நெல் மூட்டைகளுடன் காத்துக் கொடுக்கும் விவசாயிகளின் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும், இதனால் மழையில் நனைந்து சேதமடைவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் 1 மாத காலமாக மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்து விவசாயிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்ட இடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காவிட்டால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சின்னவநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் சோலார் நிறுவனத்திற்கு மின்சாரம் கொண்டு செல்வதற்காக சாலையின் ஓரத்தில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் பணிகளை நிறுத்த வலியுறுத்தியும் நாகலபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் 100க்கணக்கானோர் நாகலபுரம் ஊராட்சி மன்றம் அலுவலகம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவி வருவதால் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரியில் சாமானியர்களும் படகு சவாரி செய்து வந்த நிலை மாறி பணம் படைத்தவர்களுக்கு தனி கட்டணம், சாமானியர்களுக்கு தனி கட்டணம் என பிரித்தும் வார நாட்களான திங்கள் முதல் வெள்ளி வரை 1 கட்டணமாகவும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனி கட்டணம் எனவும் விலை உயர்த்தப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு கட்டணமாக பணம் படைத்தவர்கள் 3 மடங்கு அதிக விலை கொடுத்தால் வரிசையில் நிற்காமல் முக்கியஸ்தராக கருதப்பட்டு உடனடியாக படகில் ஏற்றவும் விதிகள் கட்டண முறைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது. 100 ரூபாயாக இருந்த படகு சவாரி கட்டணம் தற்பொழுது 200 ரூபாயாக சாமானியர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கு 250 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. படகு சவாரி கட்டணம் ஏற்றப்பட்டதற்கும் பணக்காரர் ஏழை என பாகுபாடு பார்த்து கட்டணம் வசூல் செய்வதற்கும் உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட சென்சார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாலத்தில் பொருத்தப்பட்டிருந்த துருப்பிடித்த தகடுகள் அகற்றப்பட்டு புதிய தகடுகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் பாம்பன் பாலத்தின் எடை அதிகரித்து இருப்பதால் ரயில்வே பொறியாளர்கள் பாம்பன் பாலத்தை திறந்து சோதனை செய்தனர்.
இந்நிலையில் பாம்பன் பாலம் திறக்கப்பட்டதால் பாம்பன் தென்கடல் பகுதியிலிருந்து வடக்கு கடல் பகுதியை நோக்கி வந்த விசைப்படகு ஒன்று பாம்பன் பாலம் கடப்பதற்கு முன்பே பாலத்தின் அருகே தரை தட்டியது. அதேபோல் வடக்கு கடல் பகுதியிலிருந்து தென்கடல் பகுதியை நோக்கி பாம்பன் பாலத்தை கடந்து சென்ற ஆழ்கடல் படகு ஒன்று நீரோட்டம் குறைவானதால் அதுவும் பாலத்தின் அருகே தரை தட்டி நின்றது. ஆகவே மீனவர்கள் சக மீனவர்கள் உதவியுடன் தரை தட்டி நிற்கும் படகை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு ஒரு மணி நேரம் போராடி மீட்டனர். மேலும் நீரோட்டம் குறைவான சமயங்களில் படகுகள் தரை தட்டுவதால் அந்த பகுதிகள் தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலீலியோ கலீலி முதல் தொலைநோக்கியின் செயல் விளக்கத்தை விவரித்தார். கலீலியோ கலீலி 1564 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15 தேதி இத்தாலி நாட்டில் பிறந்தார். இயற்பியலாளர், கணிதவியலாளர், வானியல் வல்லுநர், பொறியாளர் மற்றும் மெய்யியலாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராக கலீலியோ கலீலி திகழ்ந்தார். கலீலியோ 1609 ஆண்டில் 3 உருவப்பெருக்கல் கொண்ட ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். அதன் பின்னர் 30 உருப்பெருக்கல் வரை கொண்ட தொலைநோக்கிகளை உருவாக்கினார். ஒரு கலீலியின் தொலைநோக்கி மூலம் பார்வையாளர் பெரிதான நிமிர்ந்த படங்களை பார்க்க முடியும். கலீலியோ இதை வானத்தை ஆராய பயன்படுத்தினார். 1609 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி வெனிஸ் நகர சட்டம் இயற்றுபவர்களிடம் 9 ஊர்பெருக்கல் கொண்ட தனது தொலைநோக்கி பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். கலீலியோ தனது தொலைநோக்கிகளை கடல் வணிகர்களுக்கு அளித்து பணம் ஈட்டினார். 17 நூற்றாண்டின் அறிவியல் புரட்சியில் மிக முக்கியமான பங்காற்றிய கலீலியோ நோக்கு வானியலின் தந்தை, நவீன இயற்பியலின் தந்தை, நவீன அறிவியலின் தந்தை என்று பலவாறாக பெருமையுடன் அழைக்கப்பட்டார். ஆயிரத்து 1906 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி கிருபானந்த வாரியார் பிறந்தார். திருவுருக கிருபானந்த வாரியார் என்றும் வாரியார் சுவாமிகள் என்றும் அழைக்கப்படும் கிருபானந்த வாரியார் சிறந்த முருக பக்தராக வாழ்ந்தவர். கிருபானந்த வாரி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகில் பாலாற்று கரையில் அமைந்துள்ள காங்கேய நல்லூர் எனும் சிற்றூரில் பிறந்தார். 8 கவிப்பாடும் ஆற்றலை பெற்றிருந்தார். தனது சங்கீத திறமையால் கதா காலட்சேபம் செய்யும் பொழுது திருப்புகழ், தேவாரம், திருவாசகம் முதலியவற்றை இன்னிசையுடன் பாடினார். தினமும் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதையே தவமாக கொண்டு வாழ்ந்த கிருபானந்த வாரியார் சமயம், இலக்கியம் மட்டுமின்றி பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்ற பல துறைகளிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவராக விளங்கினார். அவருடைய பிரசங்கங்கள் பெரும்பாலும் பேச்சு வழக்கை ஒட்டியே அமைந்திருந்த காரணத்தால் பாமர மக்களது உள்ளம் கவர்ந்தவரானார். தமிழோடு சைவ சித்தாந்தத்திலும் பெரும் புலமை பெற்றிருந்த வாரியார் ஏறத்தாழ 150 நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றுள் சிவனருட்செல்வர், கந்தவேள் கருணை, ராமகாவியம், மகாபாரதம் ஆகியவை சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை. கேட்கும் செவிக்கு கற்கும் சிந்திக்கும் இன்பம் பயக்கும் அவரது சொற்பொழிவுகள் தமிழ் பேசும் நல்லுலகில் அவருக்கு அழியா புகழை பெற்று தந்தன. அருள்மொழி அரசு என்றும் திருப்புகழ் ஜோதி என்றும் அனைவராலும் பாராட்டப்பட்ட கிருபானந்த வாரியார் 1993 ஆண்டு நவம்பர் மாதம் 7 தேதி இயற்கை எய்தினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் கனமழை அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து ஓடுகின்றது. மேலும் வட்டக்கானல் அருவி, பாம்பார் அருவி உள்ளிட்ட பல்வேறு நீர் அருவிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் கொடைக்கானலில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவதுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்து வருகின்றனர். Thank you.
திண்டுக்கல் நத்தம் சாலையில் உள்ள சிறுமலை பிரிவில் புதிதாக பிரியாணி ஹோட்டல் ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்க நாளை முன்னிட்டு அதிரடி ஆஃபர் அறிவிக்கப்பட்டது. அதன்படி ₹1 நோட்டு கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு அரை பிளேட் சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதிலும் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே என அறிவிக்கப்பட்டது. மேலும் திண்டுக்கல் நகர் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பாக விளம்பரங்கள் வெளியாகின. இதையடுத்து நண்பகல் 12 மணி அளவில் பிரியாணி வாங்க ஏராளமானோர் வருகை தந்தனர். கடைக்கு வருகை தந்த பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் முகக்கவசம் வழங்கி கிருமி நாசினியை கொண்டு கைகளை சுத்தம் செய்து பிரியாணி வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம் புதுப்பாளையம் பகுதியில் 42 கோடி ரூபாய் செலவில் 46 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டும் பணி 2018 தொடங்கியது. தொடங்கியதிலிருந்து 15 மாதத்திற்குள் இந்த பணி முடிக்கப்பட வேண்டும். ஆனால் இதுவரை 50% பணிகள் கூட முடிக்கப்படவில்லை. இன்னும் சில வாரங்களில் பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் இந்த பகுதியில் மழைநீர் தேங்க வாய்ப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் மீண்டும் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் ஒப்பந்ததாரர் பணிகளை வேகமாக முடித்துத் தரக்கோரி கடலூர் நகராட்சி சார்பாக 39 முறை ஒப்பந்ததாரருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தமிழக அரசு இதில் தலையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடியிருப்பு வாசிகள் பொதுநல அமைப்புகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள பாலிக்கடை கிராமத்தில் கால்நடை மருந்தகம் செயல்பட்டு வருகிறது. இந்த மருந்தகத்தை சுற்றிலும் ஊ மாரமங்கலம், திண்டமங்கலம், சிந்தாமணியூர், செம்மாண்டப்பட்டி, பச்சனப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதியில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மருந்தகம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இங்கு கால்நடைகளுக்கு ஸ்கேன் செய்யவோ அறுவை சிகிச்சை செய்யவோ முடியாது. ஓமலூர் நகரில் மட்டுமே கால்நடை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அவசர தேவைக்கு கால்நடைகளை அங்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதனால் பாலிக்கடை மருந்தகத்தை தரம் உயர்த்தி மருத்துவமனையாக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடம் எழுந்துள்ளது. தற்போது கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக உள்ள மாநிலம் கேரள மாநிலமாகும். இந்த நிலையில் அந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகைக்காக கட்டுப்பாடுகளில் பல்வேறு தளர்வுகளை அளித்து ஓணம் பண்டிகையை கொண்டாட கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இந்தியாவில் மொத்தமாக 25,469 பேருக்கு தொற்று உறுதி செய்ததில் கேரளாவில் மட்டும் 24,296 பேருக்கு உறுதி செய்தது குறிப்பிடத்தக்கது. எனவே ஓணத்திற்கு முந்தைய கொரோனா தடுப்புக்கான அரசின் கட்டுப்பாடுகளை நீட்டிக்கவும் தடுப்பூசிகளை அதிகமாக செலுத்தவும் அந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான ஜவாது மலை தொடரில் அமைந்துள்ளது தமிழ்நாடு அரசு அமிர்தி மிருக காட்சி சாலை. இரு மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான அமிர்தி சிறு மிருக காட்சி சாலை கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக கடந்த மே மாதம் மூடப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசு ஊரடங்கில் பல தளர்வுகளை அறிவித்துள்ள நிலையில் தற்போது 4 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. அமிர்தி சிறு மிருக காட்சி சாலைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அரசு அறிவித்துள்ள நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நல்லூர், கம்மாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல்லுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்ய பல சிரமங்கள் உள்ளதாலும் காய்கறி பயிரான கத்திரிக்காய், வெண்டைக்காய் ஆகியவற்றை பயிர் செய்ய தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் 1 கிலோ ₹15 விலை போன கத்திரிக்காய் தற்போது ₹9 விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி மீனாட்சிப்பேட்டையில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பாக
பட்டுப்பூச்சி வளர்ப்பு குறித்தும் பட்டுப்பூச்சிக்கு உணவாக கொடுக்கப்படும் மல்பெரி செடி வளர்ப்பு குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் மல்பெரி செடி நடவு, பட்டுப்புழு வளர்ப்புக்கு கிடைக்கும் மானியம், அதற்காக கிடைக்கும் உபகரணங்கள் ஆகியவை குறித்து விளக்கப்பட்டன. மேலும் விரைவில் விழுப்புரத்தில் பட்டுப்புழு கொள்முதல் நிலையம் துவங்கப்பட உள்ளதாகவும் இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை புளியந்தோப்பைச் சேர்ந்த முகமது அர்மான் என்பவர் சமூக வலைதளத்தில் நடிகர் ஆர்யாவாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஜெர்மனி வாழ் இலங்கை தமிழ் பெண்ணிடம் பேசி வந்ததும் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 70 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்ததும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நடிகர் ஆர்யாவின் வழக்கறிஞர் ஜெரோம் ஜோசப் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசியவர் மோசடி வழக்கிற்கும் நடிகர் ஆர்யாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் விரைவாக விசாரணை செய்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்துள்ள காவல்துறையினருக்கும் ஆர்யாவின் சார்பாக தமது நன்றிகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் பல பேரை ஏமாற்றியுள்ளனர், அதனையும் கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் ஆர்யா குறித்து அவதூறாக பரப்பிய சமூக வலைதள ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆர்யாவின் பெயரை களங்கப்படுத்தியதில் அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும் வழக்கறிஞர் ஜெரோம் கூறினார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய முகமது அர்மான், முகமது உசைனி பயாக் ஆகிய இருவரையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பவானிசாகர் பகுதியில் அமைந்துள்ள இலங்கை அகதிகள் முகாமில் 3000 மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குறைகளை கேட்டறிவதற்காக கோபிச்செட்டிப்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் சிறப்பு முகாம் பவானிசாகரில் நடத்தப்பட்டது. அப்போது அங்குள்ளவர்கள் முதியோர் ஒய்வூதியம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒய்வூதியம் மற்றும் அடையாள அட்டை, விதவை பெண்கள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குமாறு வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது தெரியல. அது சரியா தெரியல. நாட்டின் 75வது சுதந்திர தின விழா வைர விழாவாக கொண்டாடப்படுவதையொட்டி சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் பங்கேற்ற கன்னியாகுமரி முதல் டெல்லி ராஜ்கோட் வரை நடக்கும் வைர விழா சைக்கிள் பேரணி திண்டுக்கல் மாவட்டம் வந்தடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே காமலாபுரத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையில் சிஆர்பிஎஃப் படை வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிராமத்து பெண்கள் ஆரத்தி எடுத்து திலகமிட்டும் பூங்கத்து கொடுத்தும் சைக்கிள் பேரணியில் பங்கேற்ற படை வீரர்களை வரவேற்றனர். சுதந்திர தின வைர விழா கொண்டாட்டத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக நடைபெறும் சைக்கிள் பேரணியில் பங்கேற்ற 50க்கும் மேற்பட்ட படை வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் சைக்கிள் பேரணியில் பங்கேற்று தானும் சைக்கிள் ஓட்டி சென்றார். இந்நிகழ்ச்சிகளில் நிலக்கோட்டை டிஎஸ்பி முருகன் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஊர் பொதுமக்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை அருகே ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் பரமேஸ்வரன் உமாவதி தம்பதியர்.
மாற்று சாதியைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டதால் ஊரை விட்டு விலக்கி வைப்பதாகவும் ஊரில் சேர்த்துக் கொள்ள 30,000 அபராதம் செலுத்த வேண்டும் என இருவரையும் ஊர் நிர்வாகம் நிர்பந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 30,000 ரூபாய் அபராதம் செலுத்தியும் ஊரில் அவர்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை தொடர்ந்ததாகவும் குற்றச்சாட்டப்படுகிறது. மேலும் உமாவதியின் தாய் முத்துராக்கு தனது மகளுக்கு கிரயம் செய்து கொடுத்த 36 சென் தென்னந்தோப்பிற்கு செல்லும் பாதையை அடைத்து தகராறில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருபிரிவிற்கு நிலத்தகராறு இருந்து வரும் நிலையில் சாதி ரீதியான வன்கொடுமையை நிலப்பிரச்சினையில் ஈடுபடுத்தி தங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் உமாவதி பரமேஸ்வரன் தம்பதியினர் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக 5 நபர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இதற்கிடையில் தென்னந்தோப்பு பகுதிக்கு வந்த ராமநாதபுரம் வட்டாட்சியர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி பரமேஸ்வரன் உமாவதி தம்பதியர் முத்துராக்குவின் தென்னந்தோப்பு பகுதிக்கு செல்லும் பாதை தடுப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுத்தார். இதனால் பரமேஸ்வரன் தம்பதியர் மகிழ்ச்சியடைந்தனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச மாத சம்பளமாக 21,000 வழங்க தோட்ட நிர்வாகங்கள் முன்வர வேண்டும் என ஏஐடியுசி தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் பிளான்டர்ஸ் லேபர்ஸ் அசோசியேஷன் அமைப்பின் மாவட்ட பேரவைக் கூட்டம் கூடலூரில் நடைபெற்றது. தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 20,000 ரூபாய் வழங்க வேண்டும், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வன விலங்குகளிடமிருந்து உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளை சீரமைத்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. மத்திய அரசின் செய்தி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயாபி சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற 1 தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு 18 வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி போடுவதற்காக பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே தடுப்பூசி போட்டவர்களை தவிர இதுவரை தடுப்பூசி போடாதவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி தடுப்பூசி போட்டு முடிக்கப்படும் எனவும், அதேபோல கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள், உதவியாளர்கள், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தடுப்பூசி போடாதவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கல்வி நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் தடுப்பூசி போடப்படும் எனவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மத்திய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் மாற்றுத்திறனாளிகளை கண்டறிய மனநலம், காது, கண், எலும்பு மற்றும் முட நீக்கியியல் வல்லுநர்கள் கொண்ட மருத்துவ குழுவினர் மாற்றுத்திறனாளிகளை சோதனை செய்தனர். மேலும் ஏற்கனவே விண்ணப்பித்து தகுதியுடைய நபர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. உதகை நகராட்சிக்கு சொந்தமான தினசரி மார்க்கெட்டில் 1587 கடைகள் உள்ளன. இந்த கடைகளின் நிலுவை வாடகை பாக்கி 38 கோடி ரூபாயை எட்டியது. இந்த நிலுவை வாடகையை செலுத்த நகராட்சி நிர்வாகம் ஒருவார காலம் அவகாசம் அளித்த நிலையில் வியாபாரிகள் வாடகை செலுத்தவில்லை. இதனையடுத்து நகராட்சி நிர்வாகம் முதற்கட்டமாக 300 கடைகளுக்கு சீல் வைப்பதற்காக காவல்துறை பாதுகாப்புடன் நகராட்சி கமிஷனர் சென்றார். இந்த பணிக்காக கமிஷனருடன் சென்ற காவல்துறை கண்காணிப்பாளருடன் வாக்குவாதம் செய்து சீல் வைக்கக்கூடாது என வியாபாரிகள் தடுத்தனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு மேல திருப்பந்துருத்தியில் 13 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மேல திருப்பந்துருத்தி அரண்மனை புது தெருவில் ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்து மளமளவென பரவி அருகில் இருந்த 13 வீடுகளுக்கு பரவியது. இதனால் புதுத்தெரு மற்றும் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஏராளமான குடிசை வீடுகள் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். விபத்து குறித்து நடுக்காவேரி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஒரு வீட்டின் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்துக்கு காரணமாக கூறப்பட்டு வரும் நிலையில் மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் 50 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கைரேகை வைத்து பொருட்கள் வாங்க கடைக்கு சென்றபோது அவர்களின் கைரேகை பதிவு ஆகவில்லை.
ஆகவே நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையை மாற்றி வரும்படி கூறி முதியவர்களை ரேஷன் பொருட்கள் வழங்காமல் திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் 50 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் புதிய ஆதார் இணைப்பு பெற இ சேவை மையத்தில் சுடும் வெயிலை பொருட்படுத்தாமல் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கும் இயந்திர கோளாறு காரணமாக இணையதளமும் வேலை செய்யாத நிலையில் அங்கும் முதியவர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். எனவே இது தொடர்பாக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவல்துறை சார்பில் வரும் விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாடு குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வர்த்தகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஓசூர் துணை கண்காணிப்பாளர் முரளி தெரிவிக்கையில் 144 தடை உத்தரவு உள்ள நிலையில் அரசு உத்தரவு வரும் வரை விநாயகர் சிலைகளை வாங்குவதோ விற்பதோ பொது இடத்தில் வைத்து வழிபடுவதோ செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். மழைநீர் சேகரிப்பு அப்படின்னோடனே தண்ணி வெளியில் ஓடுறதெல்லாம் வந்து எங்கேயாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது யாரோட வேலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து முதல்ல வீடு கட்டும்போது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மழைநீரை நம்ம பூமிக்கு அடியில் நமக்கு வேணும்னு சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்கனாலே மழைநீர் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான நீர் கிடைச்சிரும். அதை வந்து அரசு வந்து என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க வீடுகளில் மழைநீர் தொட்டி இருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும். மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படலை. இதற்காக நம்ம என்ன பண்ணணும்? மக்களாகிய நாம இப்போ கிராமப்புறங்களில் ஏரி குளம் குட்டை அப்படின்ற அந்த விஷயங்களை தூர்வாரி முன்னாடியே ஆயத்தமாக இருக்கணும். அப்போ மழைநீர் வரும்போது அதை நாம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ நகர்ப்புறங்களில் நம்ம என்ன செய்யலாம்? மொட்டை மாடிகள் இருக்கும், அதன் வழியாக ஒரு குழாய அமைப்பை ஏற்படுத்தி முன்னாடியே நம்ம தயாராக இருந்தோம்னா அந்த மொட்டை மாடியிலிருந்து வருகின்ற தண்ணீரை நாம் சேமித்து வைத்து அதை வந்து பயன்படுத்தலாம். மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது தற்காலத்தில் ரொம்ப அவசியம். அந்த மழைநீர் சேகரிப்பான விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு பள்ளிகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வை எடுத்துட்டு போகணும். அந்த கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் மழை வரும்போது அதை சேகரிப்பதற்கான அந்த வசதியை ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருக்கணும். அந்த ஏரியை வந்து வெட்டுவதற்கான வாய்ப்பை வந்து வழங்கலாம். அதில் வந்து ஆடப்படுத்தி அதுமாதிரி நிறையா வந்து அரசு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கு. இன்னும் செம்மையாக செயல்படுத்தினால் பொதுமக்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த நீர் சேகரிப்பானது தொடர்ந்து செயல்படும். மழைநீர் இப்போ உள்ள காலகட்டத்தில் மழைநீரை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கணும். ஏன்னா பின்வரும் காலங்களில் நமக்கு தண்ணீர் குடிநீருக்காகவே நம்ம அல்லாட வேண்டிய நிலை ஏற்படும். இப்போ நம்ம வீட்டில் வந்து தேவையான நீரை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது துணி துவைக்கவோ இல்லை பாத்திரம் கழுவோ அதிகமான நீரை வந்து பயன்படுத்தி வீணாக்குறோம். போதுமான தண்ணீரை மட்டும் நம்ம பயன்படுத்தணும், துணி துவைக்கிறதுக்கு போதுமான தண்ணீர். அதுபோல் மழைநீரை வந்து இப்போ இந்த காலகட்டங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மழை வரும் காலத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏரிகளையோ ஆறுகளையோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்னா நல்லா தூர்வாரிக்கணும். ஆறுகளையும் தூர்வாரினாதான் அந்த தண்ணீர் வந்து கீழே கீழே போய் சேமிச்சுக்கணும். ஒரு ஒரு துளி நீரையும் நம்ம சேமிச்சாதான் பின்வரும் காலங்களில் குடிநீருக்கு அல்லாட வேண்டிய நிலை ஏற்படாமல் இருக்கும். முதல்ல ஒவ்வொருத்தரும் மழைநீரோட அவசியத்தை உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா வானத்துலேருந்து மழை பெய்தால் மட்டுமே நமக்கு அடுத்து வாழ்வாதாரம் எல்லாமே கிடைக்கும். அது விவசாயத்துக்காக இருக்கட்டும், நமக்கு வீட்டுக்கு குடிநீராக இருக்கட்டும், மழைநீரை சேமிக்கணுங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எப்படி அதை சேமிக்கலாம் அப்படின்னா அவங்க போர் வச்சுருக்காங்களே அதில் கூட அவங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மழைநீர் சேமிப்பதோட வசதிகளை ஏற்படுத்தலாம். அரசாங்கமும் இதுக்குரிய மானியங்களை கொடுக்குறாங்க. அதை பொதுமக்கள் என்ன பண்ணணும், விழிப்புணர்வோடு இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டால் மழைநீரை விவசாயத்துக்கு நம்ம வந்து அதிகளவில் பயன்படுத்தலாம். சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அருகில் கிராமத்தில் விபத்தை தடுப்பதற்காக ஆங்காங்கே சாலைகளின் குறுக்கே வேக தடைகள் போடப்பட்டுள்ளது. ஆனால் அளவிற்கு அதிகப்படியான உயரத்தில் போடப்பட்டுள்ள வேக தடையால் இருசக்கர வாகனங்கள் விபத்திற்கு உள்ளாகியுள்ளன. எனவே வேக தடையை மக்கள் அறியும் வண்ணம் அறிவிப்பு பலகை ஒளிரும் வண்ண பெயிண்ட் பூசப்படாததே காரணம் என அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காற்றுடன் கூடிய பரவலான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மழையால் அப்பகுதி கடும் குளிர் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த குளங்கரை பகுதியில் அதிவேகமாக சென்ற லாரி சாலையின் குறுக்கே மின்கம்பத்தில் இருந்து வீட்டுக்கு சென்ற மின்சார வயரை அறுத்து சென்றுள்ளது. அப்போது அந்த வழியே சைக்கிளில் விவசாயி சிங்காரவேல் என்பவர் அந்த வயரில் சிக்கி மின்சாரத்தால் துடித்துவிட்டுள்ளார்.
அதனை அடுத்து அவரை காப்பாற்ற சென்ற அரவிந்தன் என்பவரும் அடுத்தடுத்து மின்சாரம் தாக்கியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளி கல்லூரி நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும், கல்வி நிறுவனங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் கல்யாணிபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் மீது தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டி காவல் நிலையத்தில் 3 திருட்டு வழக்குகள் உள்ளது. இது தொடர்பாக கடந்த 16ஆம் தேதி அவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு கடந்த 23ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காவலுடன் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் மருத்துவமனை கழிவறைக்கு சென்று வருவது போல் நடித்து அங்கிருந்து அவர் தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து தென்பாகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வடுகாசத்து கிராமத்தில் 9321 என்ற எண் கொண்ட அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையில் அறிவழகன் என்பவர் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். அண்மையில் இந்த கடையின் தணிக்கையில் சுமார் 46 லட்சம் ரூபாய் மேற்பார்வையாளர் அறிவழகன் கையாளல் செய்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக அவர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் அறிவழகனை கைது செய்த போலீசார் போளூர் கிளை சிறையில் அடைத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் ஹவுசிங் காலனியில் வசித்து வருபவர் பாலஈஸ்வரி. இவரது மகன் லட்சித் நாராயணன், அவரது கணவர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்து வந்த பாலஈஸ்வரி மற்றும் அவரது மகன் லட்சித் நாராயணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தகவல் அறிந்து வந்த சேலையூர் போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனா்.